ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் இன்னும் பிரவி சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம கிரேவிக்கு அரைக்க போகிறது வந்து தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு, ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாளிக்க ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, கருவேப்பில, கொத்தமல்லி. அடுத்தது காய் வந்து உருளைக்கிழங்கு போடுறேன், அப்புறம் பட்டாணி ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு ரெண்டு தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது காலிஃப்ளவர் கட் பண்ணி அதை சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி ரெடி பண்ணலாம். ரெண்டு ஸ்பூன் ஆயில் இட்டிருக்கேன் பேனில். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பட்டை ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த ஃப்ளேவருக்கு மட்டும்தான், அதனால தான் அதிகமாக போடாமல் கம்மியாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் கருவேப்பிலை. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க ராஸ்மல் போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வதங்க கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், சாதத்துக்கும் சரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபுல் கிரேவியும் காலியாகிடும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைக்க எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பச்சை மிளகாய், அதெல்லாம் அரைச்சிட்டேன். இப்போ அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு பட்டாணியை இதோட ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இதோட ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் வந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதிலே மஞ்சள் மல்லி எல்லாமே கலந்துருக்கு. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன், அப்புறம் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவை நல்லா பிரட்டி விட்டாச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான சால்ட் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட் ஆட் பண்ணியாச்சு. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு போதுமானு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, போதும். இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கொதிச்சா கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நான் சாதத்துக்கு தான் பண்ணுறேன், ஸோ இன்னும் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். காலிஃப்ளவரோட அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி அதெல்லாம் போட்டதால் இன்னுமே சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான், போதும். இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். இது கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.